வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? ஒரு சில பேர் இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் இந்த கேள்வி நிச்சயமாக இருக்கும். ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த கேள்வி உங்களுக்குள்ளே எழும், அடிக்கடி அவ்வப்போது எழுந்துக்கிட்டே இருக்கும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இப்போ நம்ம முன்னோர்கள் சொல்கிற மாதிரி நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், வீடு வாங்கணும், காரு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் நுழையணும், அதுக்கப்புறம் அப்படியே அதிலே இருக்கணும், இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். இது வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சுயநல வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது, நான் எனது குடும்பம் எனது பசங்க அப்படின்னு வாழ முடியாது, நான் ஒரு பொதுநல நோக்கத்தோடு வாழ்வேன் அப்படின்னு ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன், அது மூலமாக மக்களுக்கு தொண்டு பண்ணுறது, இல்லைன்னா அரசியலில் சேருவது, நான் அதன் மூலமாக மக்களுக்கு தொண்டு செய்வேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது போல் இல்லை ஒரு ஆன்மீக தளத்தில் இணைந்து அங்கே வந்து தொண்டு ஆற்றுவது, இல்லைன்னா இந்த ஆசிரமங்கள், இந்த மத குருக்களின் அந்த சென்டர்கள், அதில் போயிட்டு தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு அவங்க கொடுக்குற வேலைகளை செய்து கொண்டு ஒரு பொதுநல நோக்கத்தோடு வாழ்வது, இப்படி ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் வாழ்க்கையின் நோக்கமா? அல்லது நம்ம ஞானிகள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம பிறந்ததற்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்குது, நான் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான், அதை உணர்வதற்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். வேறு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, வேறு எந்த ஒரு நோக்கமும் இந்த வாழ்க்கைக்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு. இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க. ஏன்னா இந்த கேள்வி ஒரு வலிமையான ஒரு கேள்வி, உங்களோட வாழ்க்கையை மாற்றும் கேள்வி. என்னோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன? சாதாரண கேள்வி இல்லை, வெரி பவர்ஃபுல் குவெஸ்டின் இது. எனவே இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேளுங்கள். வாழ்க்கையோட நோக்கம் என்ன? அது அந்த பதில் உங்களிடம் இருந்து வெளியில் வர வேண்டும். மற்றவங்க கிட்டே இருந்து வரும்போது அது வந்து வெறும் பதில், இல்லை புத்தகத்திலிருந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது இன்னொருவரின் அனுபவம், அது உங்களுக்கு பொருந்துமா? நிச்சயமாக இல்லை. உங்களோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்றது உங்களுக்குள்ளேருந்து வெளியில் வர வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான பதிலாக இருக்க வேண்டும், சரிங்களா? எனவே அந்த கேள்வியை உங்ககிட்டே நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன பதில் தோன்றுகின்றதோ அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றேன். இந்த கேள்வி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த கேள்வி இது வந்து உடனடியாக உங்களுக்குள்ள பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, பல காலமாகும், பல வருடங்கள் ஆகும். இன்றைக்காவது ஒரு நாள் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிய வரும், வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு, சரிங்களா? உண்மையான நோக்கம். இப்போ நீங்கள் சில குறிக்கோள்கள் வச்சுருப்பீங்க, அது வந்து பொருளாதார தேவை, பணத்தேவை, இல்லை அதர் நீட்ஸ், ஃபிசிக்கல் நீட்ஸ், இல்லை எமோஷ்னல் நீட்ஸ், இது போல் தேவைகள் உங்களுக்கு இருக்கும். அதற்கான நீங்கள் ஒரு கோல்ஸ் வச்சுருப்பீங்க, அதை நோக்கி நகருவீங்க. பட் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இங்கே நான் வந்ததற்கு என்ன இப்போ காரணம்? இப்போ நம்ம வந்தோம், பிறந்தோம், ஒரு கட்டத்தில் நம்ம இங்கேருந்து போக போகிறோம். எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லாத்தையுமே இங்கே தான் விட்டுட்டு போகணும். அது பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தினர் உறவினராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இங்கே தான் விட்டுட்டு போகணும். அப்படின்னா இவ்வளோ நம்ம உழைத்து இதெல்லாம் சேகரித்து இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து இதெல்லாம் பண்ணுறதற்கு எந்த அர்த்தமுமே கிடையாதா? இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைகள் பெற்றுக்கிறோம்,
ஒரு குடும்பத்தை நம்ம உருவாக்குறோம். இதை எல்லாத்தையும் இவங்க எல்லாரையுமே நம்ம விட்டுட்டு தான் போகணும் அப்படின்னா இதை நான் உருவாக்குவதற்கே அர்த்தம் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே அர்த்தம் இல்லையா? ஸோ இது போன்ற கேள்விகள் உங்களுக்குள் எழும். இதெல்லாமே ஒரு நியாயமான கேள்விகள் தான். இப்போ இந்த மாதிரி கேள்விகள் எழும்போது இன்னும் இது இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நம்ம வேற ஒரு லைனில் போகிறோமே, நம்ம சிந்தனையும் நம்ம கேள்விகளும் வேற மாதிரி இருக்கின்றதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த கேள்விகள் எழுவது நல்ல ஒரு விஷயந்தான். இந்த தேவைகள், ஃபிசிக்கல் நீட்ஸ், எமோஷனல் நீட்ஸ், அது இது அதையெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் அதே வேளையில் உங்களுக்குள் இந்த கேள்வி வந்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஒரு எம்டினஸ் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கும். இதற்கான பதிலை உங்களுக்குள் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்கும் போது இன்னும் அது ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி, ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சி, உண்மையான ஒரு சந்தோஷம் அதை நீங்கள் உணர்வீங்க. எனவே இந்த கேள்வியை உங்கள்கிட்ட அவ்வப்போது நீங்கள் கேளுங்க, வாழ்க்கையின் நோக்கம் என்ன? சரிங்களா? இப்போதைக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் தோன்றுகின்றதோ அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். வாழ்க்கையை மாற்றும் பயணம், நம்முடைய வாட்ஸ்அப் பயிற்சி அல்லது பிற பயிற்சிகள், இதெல்லாம் நீங்கள் சேரணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பாருங்கள். தனிப்பட்ட முறையில் ஆலோசனை வேணும்னா என்னோடய லைஃப் கோச்சிங்கில் நீங்கள் இணையலாம். அதை பற்றிய விவரங்களை நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் தெரியப்படுத்துவேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.